யோவான் எழுதின சுவிசேஷம் 6:53-54 வசனங்களை வாசியுங்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். எதற்காக நாம் இந்த உலகிலே பிரயாசப்படுகிறோம்? எதற்காக முழங்காலிலே நிற்கிறோம்? எதற்காக கண்ணீர் வடிக்கிறோம்? எப்படியாவது இந்த உலக வாழ்க்கையை முடிக்கும் போது நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளக்கூடியவர்களாக மாறுவதற்காகவே. அதிக அதிகமான நெருக்கங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனாலேயே அதிகமாக அநேகருக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனாலும் கிறிஸ்துவை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டு கிறிஸ்தவனாகவே வாழ வேண்டுமென்று அநேகர் பிரயாசப்படுவது எதற்காக? அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காக. இங்கே தேவன் அந்த நித்திய ஜீவனை யார் சுதந்திரித்துக் கொள்ள முடியும், யார் சுதந்திரித்துக் கொள்ள முடியாதுங்கிறதான ஒரு காரியத்தை தெளிவும் திட்டவுமாக சொல்லியிருக்கிறார். அநேகருக்கு என்ன ராப்போஜனம் என்று சொன்னால் அதை எளிதாக நிசாரமாக அசட்டை பண்ணி விடுவார்கள். அப்படியானால் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ரட்சிக்கப்பட்டதான ஒரு மனுஷன் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் நிலைநிற்க வேண்டும். அந்த மனுஷன் அதில் உறுதியாக நிலைநின்று ராப்போஜனத்திலே பங்கு பெற வேண்டும். நித்திய ஜீவனை, அதாவது மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யத்துக்கு சமீபமாக இருக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிறதான மனுஷன், ஆவின் அபிஷேகம் பெறுகிறதான ஒரு மனுஷன், அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராப்போஜனத்திலே அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை உட்கொண்டு அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணும்போது அந்த மனுஷனுக்கு அதிக நிச்சயமாக நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறது. அப்படியானால் அதை நீங்கள் அசட்டை பண்ணும்போது அதனுடைய முடிவு என்ன? உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. அநேக ஜனங்களுடைய மரணங்களை பார்த்திருக்கிறேன். அந்த வாழ்க்கையின் முடிவிலே ஒரு சமாதானம் இல்லை, அந்த வாழ்க்கையின் முடிவிலே ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு உறுதி இல்லை, சந்தேகத்தோடையே மறிக்கக்கூடியதான ஒரு நிலம். இப்பொழுதும் வேதம் என்ன சொல்கிறது? எந்த மனுஷனானாலும் சரி, அவன் ரட்சிக்கப்பட்டவனாக இருப்பானே ஆனால், பரிசுத்தவனாக இருப்பானே ஆனால், அவன் தேவனுடைய மாம்சத்தை புசிப்பதற்கு தகுதியுள்ளவனாக இருக்கிறான். அப்படி அவன் புசிக்கும் போது அவன் சந்தேகப்பட வேண்டிய தேவையே இல்லை. அவனுக்குள் நித்திய ஜீவனுக்குரிய சகலமும் அமைந்திருக்கும். அவனுடைய முடிவிலே அவன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் அந்த ராப்போஜனத்தை நாம் எவ்வளவு கருத்தாக இருந்து அனுபவத்தை கேட்டு சொந்தமாக்கி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த உணர்வு அநேகருக்கு கிடையாது. யாத்திரையாகமும் 12:47 வசன வாசிங்கள். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அதை ஆசரிக்க கடவர்கள். பாருங்கள், ராப்போஜனம் என்று சொல்லக்கூடியதான ஒன்றை நாம் யாரெல்லாம் எடுக்க வேண்டும்? இஸ்ரவேலர்கள், ரட்சிக்கப்பட்டதான ஜனங்கள், சபையார், யூதர்கள், இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணி கொண்டதான ஜனங்கள். அப்போ பங்கு பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு நாமே தடைகளை உருவாக்குகிறோம். அந்த தடைகளை உருவாக்கி கொண்டு என்ன தைரியத்திலே வாழ்கிறோம்? முடிவிலே நான் பரலோகம் போய்விடலாம் என்று. முடியாது. யாருக்கு தான் நித்திய ஜீவன்? அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறதான மனுஷனுக்கு மாத்திரம்தான். நீங்கள் அதை மிகவும் எளிதாக அசட்டை பண்ணிவிட்டு எனக்கு முடிவிலே பரலோகராஜ் என்று சொல்லியிருக்கலாம். உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள்.